ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 2.9 6th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வண்ண காகிதம் வச்சு எவ்வளவு பரப்பை அளந்து அலங்கரிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு ரேகா கிட்ட எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னா 10 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட்டு 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இது எல்லாமே சதுர அடி, சதுரம்னால ஸ்கொயர் வந்துடும். அப்போது 10 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். ஓகேங்களா, 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம முன்னாடி கணக்கில் எக்ஸாம்பிள் சம்மளெலாம் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டு 1லேருந்து 24 ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சி மைனஸ் 1லேருந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு இதனுடைய பரப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இப்போ எழுதுகிற பாருங்கள், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இதுக்கு முன்னாடி நம்பர் 9 ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் சேம் ஃபார்முலா, n இன்ட்டு என் ப்ளஸ் 1 இன்ட்டு 2n+1 டிவைடட் பை 6 மைனஸ் n இன்ட்டு என் ப்ளஸ் 1 2n+1 டிவைடட் பை 6. இப்போது என்னுடைய வேல்யூ இங்கே 24, இங்கே என்னுடைய வேல்யூ 9. அப்போது 24 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 24 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 மைனஸ் 9 ப்ளஸ் 1 இன்ட்டு 2 இன்ட்டு 9 ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி எடுத்துக்கலாம். 24 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 25. இப்போது 24 ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 48 49 வந்துடும். இந்த 1 கூட்டினா டிவைடட் பை 6 வரும், 3 2 6 2 2 2 2 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 3 3 3 4 3 12 4 3 12. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், 9 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 10 இன்ட்டு 18 19 டிவைடட் பை 6 வரும், 3 2 6 5 2 10 3 3 3 3 3 9. மீதி இருக்கிறத எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குன்னா 25 இன்ட்டு இங்கே ஒரு 4 இருக்குது, 4 இன்ட்டு 49 டிவைடட் பை எதுவுமே இருக்காது மைனஸ் இங்கே 3 5 15 இன்ட்டு 19, இங்கேயும் கீழே எதுவுமே இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்புள் பண்ணால் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 4900 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்புள் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ 285. ஃபைனலாக எனக்கு எவ்வளோ சதுர மீட்டர் கிடைக்குதுன்னா 4615 சதுர மீட்டர் கிடைக்குது. ஓகேங்களா, அது அந்த பரப்பை அலங்கரிக்க சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதணும், ஏன்னா பரப்பளவு கேட்டதுனால. பரப்பை அலங்கரிக்க தேவைப்படும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.